ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நான் கரண்ட் டூ பிசிஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே, எல்லாருமே அவங்கவுங்க அப்பாவுக்கு வந்து விஷ் பண்ணிருப்பீங்க. சில பேர் விஷ் பண்ணாம இருந்திருப்பீங்க. விஷ் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா விஷ் பண்ணிருங்க. சோ அதுக்கு முன்னாடி டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்கவுங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பசங்க வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கணும், அதாவது வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ப்ரொஃபஷனல்ல இருக்கணும்னு வந்துட்டு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. எங்க அப்பா வந்துட்டு என்ன ஆசைப்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு நேவி ஆஃபீஸரா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பட் அது முடியாம போயிடுச்சு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு சில நம்ம பசங்க வந்துட்டு இந்த ஒரு ரேஞ்ச் இருந்தா சூப்பரா இருக்கும், இந்த ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு வாங்க, சில பேர் ஐபிஎஸ் இருக்கணும்னு வாங்க, ஐஏஎஸ்ஸா இருக்கணும்னு வாங்க. இப்படி நிறைய பேர் அவங்க அப்பா வந்துட்டு தன்னோட பசங்க இந்த நிலைமையில இருக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. சோ அப்படி இருக்கிறவங்க தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாரு, தன்னோட பையன் வந்துட்டு இந்த ஒரு ப்ரொஃபஷனல தான் இருக்கணும் அப்படின்ட்டு. யாருன்னு பாத்தீங்கன்னா, விராட் கோலியோட அப்பா. அவர்தான், அவரை பத்தி தான் நம்ம பேச போறோம். அப்படி வந்துட்டு விராட் கோலி கிட்ட அவ்வளவு என்ன ஸ்பெஷல் இருக்கு, எத்தனையோ பேர் வந்துட்டு சாதிச்சிருக்காங்களே, எத்தனையோ பேர் அவங்க அப்பா சொல்றது கேட்டிருக்காங்களேன்னு இருக்கலாம். பட் இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் எனக்கு தோணுச்சு. சோ அதனாலதான் இன்னைக்கு வந்துட்டு உங்ககிட்ட இது கொண்டாந்து ஷேர் பண்ணலாம்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். சோ வாங்க ஸ்ட்ரைட் அவே டாபிக்ல போயிடலாம். விராட் கோலி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்ம இந்தியா டீமோட கரண்ட் கேப்டன். எல்லா ஃபார்மட்ஸும் அவர்கிட்ட கேப்டன் ஆகாரு. சோ அவர் பாத்தீங்கன்னா ஒரு டெல்லியில வந்துட்டு பிறக்கிறாரு. பிறந்தப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலி தான். அவங்க அப்பா வந்துட்டு ஒரு லாயரா இருக்காரு. சோ அவங்க கூட பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்துட்டு அவங்க அக்கா அண்ட் அவங்க அண்ணா இருக்காங்க. சோ ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நல்லா தான் அப்படியே போயிட்டு இருக்குது. போயிட்டு போகும் பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் மேல ரொம்பவே ஒரு ஃபேஷன் தான். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பால் ஐஸ் வாங்க இல்லையா, பால்குள்ள வந்து ஐஸ்கிரீம் பிளாஸ்டிக்ல இருக்கும் இல்லையா, அது வச்சு விளையாண்டு பாரு. அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு அந்த பாலை கொடுத்து இது போடுங்க நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பயங்கரமான கிரிக்கெட் ரசிக்கிறான். சோ அதனால பையன் வந்துட்டு சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடுறத பார்த்து ரொம்ப ஆர்வத்தோட அவர் வந்துட்டு அடிக்கடி சொல்லி தருவாரு இப்படியெல்லாம் விளையாடணும் அதெல்லாம். சோ அந்த சாதாரணமான ஒரு பிளாஸ்டிக் பால் வச்சு தான் கிரிக்கெட் விளையாண்டுப்பாங்களா, அவங்க அப்பா வந்துட்டு போடுவாராம், இவர் ஆடுவாராம். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா விளையாண்டுக்கும் போது ரொம்பவும் வந்துட்டு நல்லா விளையாண்டு வந்துருந்தாராம். அவங்க அப்பா சொல்லி தரதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்கும் போது இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டரா தான் இருந்தாராம். சோ ஸ்ட்ரீட்ல வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு விளையாடுவாராம். சுத்தி இருக்கிறவங்க அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்களாம், பரவாயில்லையே பையன் நல்லா சூப்பரா ஆடுறான், கிரிக்கெட்ல நல்லா ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு அவங்க அப்பா கிட்ட எல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களா, அவங்க பையன் சூப்பரா ஆடுறான் கிரிக்கெட்ல தான், அதாவது ஸ்ட்ரீட் கிரிக்கெட் தான், இந்த ஒன் பிச் கேட்ச் டூ கேட்ச் அவுட் இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல தான் அவர் விளையாண்டு பாரு விராட் கோலி. சோ இப்படி விளையாண்டுக்கும் போது அவங்க அப்பா கிட்ட பக்கத்துல இருக்கிறவங்க கடைக்காரங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களாம், பையன் சூப்பரா ஆடுறான், நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது, ஏதாவது கிரிக்கெட் அகாடமியில சேர்த்து விட்டா நல்லா வருவான் அப்படின்ட்டு. சோ அவங்க அப்பா என்ன பண்றாரு, விராட் கோலி கிட்ட வந்து கேக்குறாராம், தம்பி நான் வந்துட்டு உனக்கு கிரிக்கெட் கோச்சிங்ல சேர்த்து விடுறேன் போறியாப்பா அப்படின்னு கேட்கும்போது விராட் கோலி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட, ஆமாப்பா நான் என்ன சேர்த்து விடுங்க, நான் கண்டிப்பா வந்துட்டு இந்தியாக்காக விளையாடுவேன், உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு சந்தோஷம். அதான் ஸ்டார்டிங்ல சேர்த்து விடுவோம் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, சரிப்பா அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டாரான். சோ இங்க இருந்து டெல்லியில வந்து அதுக்கு எதிர்புறமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அகாடமியா. சோ அங்க வந்துட்டு போய் சேர்த்து விடுவாராம். இருக்கிற வறுமையிலும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் வீட்டுல வறுமையா, பட் இருந்தாலும் பையன் ஆசைப்பட்டுட்டானே அப்படின்றக்காக பாத்தீங்கன்னா காலையில வந்துட்டு கரெக்டான டைமுக்கு வந்துட்டு பையனை வந்துட்டு அகாடமியில விட்டுட்டு அதே மாதிரி பிக்கப்பும் கரெக்டா கூப்பிட்டு வந்துருவாராம். அதே சமயம் அவர் வந்துட்டு லாயர் வேலையும் தன்னோட வேலையும் பாத்துட்டு போறான். இப்படி வந்துட்டு பாத்துட்டு போகும்போது பையன் வந்துட்டு எப்படியாச்சும் கிரிக்கெட்ல விளையாடணும், இந்தியால வந்துட்டு எப்படியாச்சும் நான் வந்து அவனை பாத்தணும், இந்தியா டீம் அந்த ஜெர்சி போட்டு ஒரு டைம் நான் அவனை பாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாராம். அப்படி ஆசைப்பட்டு பாத்தீங்கன்னா பையனும் நல்லா விளையாண்டு வந்துருந்தானா, விளையாண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்துட்டு தன்னோட வாழ்க்கையில வந்துட்டு மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு எதுன்னு சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா December 18, 2006 தான் சொல்லுவாரு. அன்னைக்கு தான் விராட் கோலி தான் விராட் கோலியா உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய மேகசின்லயும் சொல்லிருக்காரு, அதே மாதிரி ஆர்டிகல்ஸ்லயும் நிறைய சொல்லிருக்காங்க. அப்படி அந்த நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்படி நல்லா போயிட்டு இருந்துச்சான் வாழ்க்கையில வந்துட்டு கிரிக்கெட்டும் நல்லா கத்துட்டு வந்துருந்தாராம். இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்துட்டு 2003 வேர்ல்டு கப் அப்போ அப்பாவும் பையனும் வந்துட்டு ஒன்னா உட்காந்து பாக்குறாங்க. அதாவது விராட் கோலி அவங்க அப்பாவும் வந்துட்டு 2003 வேர்ல்டு கப் கிரிக்கெட் ஃபைனல் பாக்குறாங்க. பாத்துருக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு அந்த மேட்ச் தோத்து போது அவங்க அப்பா ரொம்பவும் அப்செட் ஆகுறாரு, ஒரு அழுகிற ரேஞ்சுக்குனே போயிடலாம். சோ ரொம்ப அழுகிறமே ஆகுறாரு. அப்போ விராட் கோலி வந்துட்டு அப்பா கிட்ட வந்து சொல்றாரு, அப்பா கவலைப்படாதீங்க, நான் தான் இப்ப கிரிக்கெட் கோச்சிங் போயிட்டு இருக்கல, கண்டிப்பா வந்துட்டு ஒரு நாள் நான் வந்துட்டு கப்பை லிஃப்ட் பண்ணுவேன், அப்ப நீங்க பாப்பீங்க, அந்த கப்பு நான் உங்களுக்கு தான் வந்துட்டு சமர்ப்பணமா வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இதை கேட்டு சந்தோஷப்படுறதா இல்ல இந்தியா தோத்துருச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்த டைம். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அப்பா யோசிக்கிறாரு, இவன் வந்துட்டு நம்மள சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றானா இல்ல உண்மையாவே அப்படி வருவானா, உண்மையா வந்தா கண்டிப்பா சந்தோஷப்படுறது, என்ன விட வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அப்படியே நாட்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. அவரும் கிரிக்கெட் நல்லா விளையாண்டுக்காரு விராட் கோலி. விளையாண்டுக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா December 18, 2006 அன்னைக்கு தான் அவங்க அப்பா இறந்து போறாரு. அதுக்கு முன்னாடி நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். சோ இந்த மாதிரி போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு அவங்க அப்பா ரொம்ப படுத்த படுக்கையா ஆயிடுறாரு, உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிடுது. சோ இவர் வந்துட்டு பரவாயில்ல அப்பாக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி அடிக்கடி டெய்லியும் கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு விளையாட போவாராம், அதை பிராக்டிஸ் செஷனுக்கு போவாராம்.
சோ அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது டெய்லியும் ப்ரே பண்ணிட்டே போவாராம். அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் பாத்தீங்கன்னா ரொம்ப வீட்டுல வந்துட்டு ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டுச்சா. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காரு. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்னது என்னன்னா, நீ விளையாட போ, எனக்கு ஒன்னாவாது, அப்பா நான் வந்துட்டு வீட்டுல தான் இருப்பேன், நீ விளையாட போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி எப்பவும் என்கரேஜ் பண்ணி அனுப்பி விடுவாராம். சோ விராட் கோலியும் பாத்தீங்கன்னா தன்னோட பிராக்டிஸ் செஷன்ல கரெக்டா போய் பிளே பண்ணிட்டு வருவாராம். அப்போதான் ஒரு எல்லாமே சோகமா இருக்கும் ஒரு நல்ல செய்தி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நியூஸ் தான் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபி, அதாவது வந்துட்டு இந்தியன் டொமஸ்டிக் கேம் ரஞ்சி ட்ராஃபில வந்துட்டு டெல்லிக்காக செலக்ட் ஆயிருக்காரு விராட் கோலி அப்படின்னு வந்தோன்னு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். கண்டிப்பா வந்துட்டு பையன் கிரிக்கெட்ல போயிடுவான், இந்தியாக்குள்ள வந்துட்டு இந்தியா ஜெர்சியில வந்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் நம்ம பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அந்த ஒரு சந்தோஷம் தான் அவங்க அப்பா கடைசியா கிடைச்ச ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பையன் வந்துட்டு ரஞ்சி ட்ராஃபில செலக்ட் ஆயிட்டான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரு கூட பாத்தீங்கன்னா டெல்லி வர்சஸ் கர்நாடகா. கர்நாடகா வந்துட்டு மோர் தென் 400 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்சா இருக்குது. சோ எல்லாமே 400 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிட்டாங்க. டெல்லி பாத்தீங்கன்னா 75/5 விக்கெட்ஸ் கிட்ட வந்துருச்சு. கடைசியா பாத்தீங்கன்னா கோச் என்ன பண்றாருன்னா விராட் கோலி இனி போய் இறங்குப்பா அப்படின்னு சொல்லி மேட்ச்ல இறக்கி விடுறாரு. விராட் கோலி பாத்தீங்கன்னா பொறுமையா ஆடணுமே, அப்பாவோட ஆசை நிறைவேற்றணும், நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஜெயிச்சுதான் அந்த மேட்சோட வீட்டுக்கு போனோம், அப்பா வந்து சந்தோஷப்படுத்தினா அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடல்நிலையில வந்துட்டு கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்குன்றதுக்காக பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா டெஸ்ட் மேட்ச்ல வச்சாடி ஒரு 40 ரன்ஸ் கிட்ட வந்துட்டு பொறுமையா வச்சாருனாரா. அந்த டே வந்துட்டு முடியுது. முடிஞ்ச அடுத்த நாள் வீட்டுக்கு வராரு. பார்த்தா ஒரு நைட் வந்துட்டு ஒரு 8 மணிக்கிட்ட வராராம். அப்பா நல்லா இருக்காராம், சந்தோஷமா சொல்றாராம், அப்பா நான் 40 ரன்ஸ் பிளே பண்ணேன், எல்லாமே அவுட் ஆயிட்டாங்க, நான் தான் நீ 40 ரன்ஸ் பிளே பண்ண. அப்பா கிட்ட வந்து நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தா சொல்லுவோம் இல்லையா, சின்ன பசங்களா இருக்கும்போது அப்பா கேப்பாருல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல சொல்லிட்டு இல்லையா. அந்த மாதிரி விராட் கோலி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி 40 ரன்ஸ் பிளே பண்ணப்பா, சூப்பரா ஆடினேன், உங்க ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன், இந்தியன் ஜெர்சியோட என்ன நீங்க கண்டிப்பா பாப்பீங்க, நான் வந்துட்டு கப்ப வந்து அப்ப சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் வந்து சமர்ப்பணம் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காராம். நைட் ஒரு 2 மணி இருக்கும் போது அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்து போற நிலைமைக்கு வந்துட்டாராம். விராட் கோலியும் யார் யாருக்கோ கால் பண்றாராம், நைட் 2 மணிக்கு வந்து ஆம்புலன்ஸ் போன் பண்ணி வர சொல்றாரு, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போன் பண்றாராம், பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எழுப்பி அவங்களும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டாக்டர்ஸ் போன் பண்ணி பாக்குறாங்களா, ஆம்புலன்ஸ் போன் பண்றாங்களா, கடைசியில் ஒரு ஆம்புலன்ஸ் வருதான். அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா விராட் கோலி அவங்க அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாரா. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து அப்போ 50 வயசுன்றாங்க. சோ அந்த 50 வயசுல பாத்தீங்கன்னா விராட் கோலி அவங்க அப்பா இறந்து போறாரு. ரொம்ப மனசுறிஞ்சு போறாரு விராட் கோலி, தன்னோட ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கஷ்டப்படுறாரு விராட் கோலி. பட் இதெல்லாமே பொருட்படுத்தாம அடுத்த நாள் வந்துட்டு இந்த நியூஸ் வந்துட்டு, அதாவது அவங்க அப்பா இறந்த நியூஸ் வந்துட்டு காலையில ஒரு 8 மணிக்கு வந்துட்டு கர்நாடகா டீமுக்கும் போகுது, டெல்லி டீமுக்கும் போகுது, அவங்க கோச் எல்லாருக்கும் போகுது, எல்லாருமே வந்துட்டு ஒரு மௌன அஞ்சலி செலுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு செலுத்திட்டு இருக்காங்க. விராட் கோலி வந்துட்டு வரமாட்டாரு, இன்னைக்கு வந்துட்டு வரமாட்டாரு, சோ வேற ஏதாவது பிளேயர்ஸ் தான் நம்ம போட்டாகணும்னு சொல்லி கோச் எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பட் யாருமே எதிர்பார்க்காத விதமா இது வைக்கும் வந்துட்டு விராட் கோலி, அதான் நம்ம வீட்டுல யாரும் இறந்துட்டாங்க நம்ம எப்படி போவோம் அந்த மாதிரி நினைச்சிட்டு விராட் கோலியோட கோச் என்ன பண்ணிட்டாருன்னா, வேற ஒரு பிளேயர் சப்ஸ்டியூட் பிளேயர் வந்துட்டு உள்ளே இருக்கி ஆடோடுவோம், இந்த மேட்ச் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வந்துட்டு இதாக இருந்தாரு. பட் யாருமே எதிர்பார்க்காத விதமா பாத்தீங்கன்னா விராட் கோலி தன்னோட பேட்ஸ் அண்ட் ஹெல்மெட் எல்லாமே போட்டு கிரவுண்டுக்குள்ள வராரு. யாருமே எதிர்பார்க்கல, தம்பி என்னடா அவனோட அப்பா இறந்திருக்காரு நீ எப்படி வரன்ட்டு, எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு எங்க அப்பா சொல்லி கொடுத்தது ஒன்னே ஒன்று தான், வாழ்க்கையில வந்துட்டு ஜெயிக்கணும், அது என்ன வந்தாலும் இப்ப எங்க அப்பா உயிரோடு இருந்தாலும் கண்டிப்பா என்ன அனுப்பிதான் விட்டுருப்பாரு, இப்ப விளையாண்டு வந்தா சொல்லியிருப்பாரு, அதைத்தான் எங்க அப்பா உயிரோடு இருக்கான்னு தான் நான் நம்பிட்டு இருக்கிறேன், அவர்கிட்ட நான் சொல்லித்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல போய் ஆடுறாராம். 50 ரன் கிட்ட அடிக்கிறாராம். பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 40 ரன், அதாவது டே ஷிப்ட் டேல வந்துட்டு ஒரு 40 ரன்ஸும், இந்த டேல வந்துட்டு ஒரு 50 ரன்ஸ் அடிச்சு மொத்தம் 90 ரன்ஸ் கிட்ட கொண்டு வந்துருக்காராம். அம்பையர் ராங்கான டிசிஷன்னால பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு ரொம்பவும் வந்துட்டு மனசுரஞ்சு போறாரு, அப்பாவோட ஆசை நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுரஞ்சு உள்ள போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த ரீப்ளேல பாக்குறாரு. பாத்தீங்கன்னா அது நாட் அவுட் ஆயிருக்கு. பட் அதுல நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி வந்துட்டு ரொம்ப ஒரு வலுவான நிலைமையில இருக்குது, ரொம்ப தோக்குற மாதிரி இருந்த ஒரு நிலைமையில இருந்து இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா முழுக்க விராட் கோலியா தான் வராரு. அந்த சீரிஸ் வந்துட்டு டிரா பண்றாங்க, மேன் ஆஃப் த மேட்ச் விராட் கோலிக்கு வருது. பட் அதை பாக்குறதுக்கு வந்து அவங்க அப்பா இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்குது, தன்னோட கையிலேயே வந்துட்டு அப்பா அந்த 2 மணிக்கு வந்துட்டு தன்னோட கையிலேயே இறந்து போனதுதான் ஒரு பையனுக்கு எந்த பையனுக்கும் கிடைக்காத ஒரு யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாத ஒண்ணு விராட் கோலிக்கு நடந்திருக்கு, தன்னோட கையிலேயே தன்னோட அப்பா இறந்து போறது. சோ இதெல்லாம் யோசிச்சு விராட் கோலி ரொம்ப மனசுரிஞ்சு போறாரு. அன்னைக்கு விராட் கோலி வந்துட்டு அன்னைக்கு சொன்னதுதானா, அந்த டே தான் என்ன உண்மையான ஒரு விராட் கோலியா மாத்துட்டு, அந்த 2006 December 18 அன்னைக்கு தான் உண்மையான விராட் கோலியா மாட்டுச்சு, அதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு பெயின் ஆஃப் லவ்வே தந்துச்சு, நான் வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரேன்னா அது காரணமே எங்க அப்பா தான் ஒரு ஆர்டிகல்ல சொல்லியிருந்தாரு. சோ இதே நான் உங்ககிட்ட சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு பையன் ஏதோ ஒரு இடத்துல இருந்து பிறந்து வளர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்தியால எல்லாருக்கும் தெரியற ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி, மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேன், மிகப்பெரிய எல்லாமே சொல்லலாம், அவரை வந்துட்டு ஒரு எந்த ஒரு எண்ணிக்கையிலும் வைக்க முடியாது, தோனிக்கு அடுத்தபடியா வந்துட்டு விராட் கோலின்னு சொல்லலாம். சோ விராட் கோலி கூட இப்ப தோனி ரிட்டையர் ஆயிட்டானா விராட் கோலி மேபி வந்துடலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் எல்லா ஃபார்மட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் பெஸ்ட் பேட்ஸ்மேன் விராட் கோலி. டெஸ்ட்லயா இருக்கட்டும், ஓடியா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்காரு. அண்ட் மோர் தென் 20 பிராண்ட் அம்பாஸ்டர்ஸ், அதாவது 20 பிராண்ட்ஸ் வந்து அம்பாஸ்டரா இருக்காரு. சோ இதுக்கு மேல என்ன தேவை? அது மட்டும் இல்லாம ESPN ல வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு எந்த பிளேயர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்கன்னு கணக்கு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 டைம் வந்துட்டு விராட் கோலி நம்ம இந்தியால இருந்து செலக்ட் ஆயிருக்காரு. சோ எங்கெந்தோ வளர்ந்த ஒரு பையன் வந்துட்டு இப்படி செலக்ட் ஆகுது வந்துட்டு அவங்க அப்பா நல்லா பார்க்க முடியலனாலும் தன்னோட அப்பா ஆசைப்பட்டாருன்றக்காக தன்னோட வாழ்க்கையை வேற எந்த ஒரு லட்சியத்துக்கும் போகாம அப்பா இறந்துட்டாரு வீட்டை பாத்துக்கணுமே, வேற எதுவும் வேலைக்கு போகாம இல்லனா வந்துட்டு அக்காவை பாத்துக்கணும் அண்ணனை பாத்துக்கணும்ன்றக்காக மத்த ஒரு ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணாம அப்பா சொல்லிட்டாரு, அப்பா வந்துட்டு என்ன இந்தியன் ஜெர்சில வந்துட்டு பாக்கணும், ஒரு கப்புனாச்சு நான் அப்பாவுக்கு ஜெயிச்சு தரணும், அந்த மேன் ஆஃப் த மேட்ச் கப்பு கூட அப்பா கிட்ட காட்ட முடியலன்ற ஒரு வருத்தத்தோட அந்த வலியோட பாத்தீங்கன்னா அவர் கடந்து வந்தாரு. கடந்து வந்தா பாத்தீங்கன்னா இப்ப இந்தியன் டீம்ல கேப்டனா இருக்காரு, இப்போ இந்தியன் ஜெர்சி போட்டிருக்காரு. பட் அதை பாக்குறதுக்கு அவங்க அப்பா இல்லாத ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சாதாரண நிலைமையில இருந்தா முன்னாடி போவாங்க. யாரா இருந்தாலும் எடுத்தோடனே மேலடா போயிட முடியாது. லெஜன்ஸ் வேர் பார்ன் இன் லெஜன்ஸ் தான் சொல்லுவாங்க. லெஜன்ஸ் வந்துட்டு பிறக்கும் போது வந்துட்டு நார்மல் ஹியூமன் தான் இருப்பாங்க. பட் வளர வளர தன்னோட திறமையை வெளிக்காட்ட வெளிக்காட்ட தான் பாத்தீங்கன்னா அவங்க லெஜன்ஸாவே மாறுவாங்க. சோ யாரா இருந்தாலும் உங்களோட பேஷன்ஸ் வந்துட்டு விட்டு கொடுக்காதீங்க. யாரு என்ன நம்ம கிட்ட இருந்து எது யாரு விட்டு போனாலும் சரி, இல்ல நம்ம வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போனாலும் சரி, இல்ல நமக்கு துரோகம் செஞ்சுட்டு போனாலும் சரி, நம்மளோட பேஷன் ஒண்ணு இருக்கும். இது உன்னாலும் முடியாதுரா, நீ எதுக்குமே உதவி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல. உங்களோட பேஷன் ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு அது உங்களை வந்துட்டு லெஜன்ஸா உயர்த்துன்றது தான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பாசிட்டிவிட்டியா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு இனோவேட்டிவா இருக்கும். சோ ஃபாதர்ஸ் டே அதுவுமா பாத்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்ததுல வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பினஸா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபாதர்ஸ் டே வந்துட்டு எல்லா ஃபாதர்ஸ் டே ஃபாதர்ஸ்க்கும் என்னோட ஃபாதர்ஸ் டே விஷஸ் வந்துட்டு நான் வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் விராட் கோலி வந்துட்டு ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எதுக்கு இவ்வளவு கோவம் அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அன்னைக்கு ஒரு சொன்ன ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு ரன் வித்தியாசத்துல தோத்ததுனால இல்லனா வந்துட்டு ஒரு ரன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அவர் சொன்னது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அவர் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா விராட் கோலி அவ்வளவு வந்துட்டு கோவப்படாது. விராட் கோலியே பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, ஏன் நீங்க ஆஸ்திரேலியன் பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, ஒரு ஆஸ்திரேலியன் கேக்குறாரு எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க, ஒரு ரன் தானே போனா போட்டுமே அதை நீங்க அடிச்சிட மாட்டீங்க, ஒரு ரன் அடிக்கிறது உங்களுக்கு பெரிய விஷயமானு கேட்கும் போது அப்ப விராட் கோலி சொன்னது என்ன பாத்தீங்கன்னா, நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க, அந்த ஒரு ரன் தான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல மாத்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்னதான் மறுபடியும் கொண்டு வந்தாரு, அந்த ஒரு ரன் மட்டும் எங்க அப்பா வந்துட்டு அவ்வளவு சொல்லி தரலாம், ஒரு ரன் அடிச்சு பழக, எடுத்தோடனே 6-4 அடிக்க பாக்காத, ஒரு ரன் அடிச்சு பழக, ஒரு ரன் அடிச்சு பழகன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லி தருவாரு. அந்த ஒண்ணு தான் பாத்தீங்கன்னா இப்ப வைக்க நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். அதனாலதான் நான் வந்துட்டு ஒரு ரன் போனாலும் சரி இல்ல ஒரு மேட்ச் போனாலும் சரி ரொம்ப கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் சொல்ல போனா நான் டோனி ஃபேன் தான். பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் டோனியை பத்தி நான் சாரி விராட் கோலியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் விராட் கோலி மேல ஒரு மிகப்பெரிய மதிப்பு ஒரு மரியாதை வந்துருச்சுன்னு சொல்லலாம். சோ வெல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், சோ விராட் கோலி நல்லா ஆடணும்னு என்னோட விஷஸ், அண்ட் இந்தியா ஜெயிச்சு வரணும்ன்றதும் என்னோட விஷஸ். சோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். அண்ட் பை ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன நீங்க சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக்கை தவிர மத்த எல்லா சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தாலே நான் வருவேன். சோ நீங்க அதை ஃபாலோ பண்ணி உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க தெரிவிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பண்ண கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில வந்துட்டு நீங்க ஒரு என்ன சொல்றது வாழ்க்கையே வந்துட்டு இழந்து போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு வெற்றி கண்டு வெளியே வந்தீங்க இல்லையா, அந்த நிலைமை வந்துட்டு எதுன்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பாக்குறேன். பை ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ் சைனிங் ஆஃப். சியர்ஸ், பை, டேக் கேர்.